திரு வீரவெற்றி பாண்டியன். இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுக்கான குறைந்தபட்ச நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அளவோட சுருக்கிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு டால் லீடர்ஸாக இருந்திருக்க வேண்டியவங்க, கட்சிக்கான முக்கியமான தலைவர்களாக இருக்க வேண்டியவங்க, இப்படி சுருக்கிட்டாங்கன்றாரு திரு கேசிபி. இல்லை, அருமை அண்ணன் கேசிபி அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வேணும்னு சொல்லி அண்ணன் போய் எங்களுடைய பொதுச் செயலாளர் கேட்டாரா, இல்லை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போய் கேசிபி பழனிசாமி கிட்ட போய் பாரதிய ஜனதா கட்சிக்கிட்ட ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்களா? அருமை அண்ணன் கேசிபி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார், கிரவுன் லெவலில் செல்வாக்கு இழந்துட்டார் டிடிவி தினகரன் அவர்கள்னு. எப்போ செல்வாக்கு இழந்திருக்காரு? அவருக்கான வாக்கு வங்கியை அதிகரிச்சுக்கிட்டு தான் போயிருக்காரு. அதுபோக அண்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார், கேசிபி அவர்கள், நான் இந்த அதிமுகவை ஒருங்கிணைப்பேன்றாங்களே, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? டிவி டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு பேசுறது தவிர கிரவுண்ட் லெவலில் நீங்கள் வேணால் இறங்கி வாங்க, கிரவுண்ட் லெவல் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்றதை பார்த்துருவோம், அதை பார்த்துக்கிறோம் வாங்க. அது தவிர்த்துட்டு உண்மையான நிலவரம், எம்பி சீட்டு என்பது எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஒரு சாதாரண விஷயம். எம்பி சீட்டு வந்து வேற கட்சியோட கூட்டணி போய் தான் எங்கள் மக்கள் செல்வர் வந்து எம்பி ஆகணுன்ற அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே தனியா நின்று பெரிய பெரிய கட்சிகளை, அதாவது அண்ணாதிமுக எடப்பாடி தலைமையிலான ஒரு இருக்கக்கூடிய அண்ணாதிமுக என்ற கட்சியையும், எது இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவையும் தனிச்சு நின்று ஒரு கட்சியை டெபாசிட்டி இழக்க செய்தார். ஒரு கட்சியை மிகப்பெரிய 40,000-45,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியும் பெற்றாரு. அதனால எம்பி, ஒரு எம்பிங்கிறது வந்து முன்னேற்ற கழகம் சரியில்லாத ஆட்களிடம், ஊழல்வாதிகளிடம், அவங்களுடைய கொள்கையை மறந்த அதிமுகவினுடைய கொள்கையை மறந்த ஒரு சிலரிடம் இருக்கிறது. அந்த அதிமுகவை மீட்டெடுத்து, ஜனநாயக ரீதியாக மீட்டெடுத்து, அம்மாவினுடைய ஆட்சி, அம்மாவினுடைய ஆட்சி எப்படி இருந்ததுன்னா, கடந்த 2011-16 அதுக்கு முன்னாடி 2001-2006 ஆகிய காலகட்டங்களில் தமிழ்நாட்டை பல குறியீடுகளில் முன்னெடுத்து சென்றது அம்மாவுடைய ஆட்சி தான். அப்போ அவர் ஒரு முன்னோ அவர் ஒரு ஆட்சியாக இருக்கணுன்றதுதான் எங்கள் மக்களுடைய ஆட்சி. சரி, அது அது பேசலாம். ஆட்சி பொறுப்பு அப்படின்லாம் வரக்கூடிய இடத்துல கேசி பழனிசாமிக்கு வேண்டாம் ஒரு எம்பி சீட்டு. சரி, ரைட், அது நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு பாண்டியன். பல முதலமைச்சர்களை உருவாக்கியவர், பல எம்பிக்களை உருவாக்கியவர், பல அமைச்சர்களை உருவாக்கியவர், இது அதிமுக இருக்கக்கூடிய இன்னைக்கு பதவியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து கேசி பழனிசாமி அந்த கருத்தை மாத்திக்க. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஆட்சி பாண்டியன் ஆட்சி 2017 பாண்டியன் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? 21 வரை மிகப்பெரிய ஊழல் கட்சியாக, மிகப்பெரிய ஊழலோட உருவெடுத்துச்சு. அம்மாவோட திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படல, சமூக நீதி காப்பாற்றப்படல, இல்ல தமிழகத்தை 5,00,000 கோடி கடனாக உருவாக்கியது. இது போன்ற காரணங்களாக இது வந்து அதிமுகன பேரில் இருக்கக்கூடிய கட்சி, எடப்பாடி எங்கள் மக்கள் செல்வ சொன்ன மாதிரி எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலை, நம்பியார் கையில் இருக்கக்கூடிய ரெட்டலை மாதிரி. சரி, இப்ப இந்த திருமண நிகழ்ச்சிக்கு இதெல்லாம் பேசுறீங்க, திருமண நிகழ்ச்சிக்கு சசிகலா அவர்கள் வராதது அப்படிங்கிறது ஒரு பின்னடைவா இருக்குதா? உங்களோட ரெண்டு பேரோட சேர்ந்து அவங்க பொதுவெளிக்கு வர தயங்குறாங்களா? இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இல்லை, நீங்கள் அதை சரியாக கவனிக்கலை. நீங்கள் அந்த திருமண நிகழ்ச்சியை சரியாக கவனிச்சிருந்தீங்கன்னா, அருமை அதிமுகனுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னார், சின்னம்மாவின் சார்பாக இங்கே வருகை தந்த நிர்வாகிகள் அவர்களுக்கு நன்றின்னு சொன்னார். சின்னம்மா வர முடியாததற்கு காரணங்கள் இருக்கும், அவங்க தனிப்பட்ட முறையில் காரணங்கள் இருக்கும். அவங்க வரக்கூடாதுன்னு இருந்திருந்தா அவங்களுடைய பிரதிநிதியாக ஏன் ஆட்களை அனுப்பிச்சு வைக்கணும்? ஒவ்வொரு வரியா கவனிச்சிட்டீங்க, சரி, நல்லது. நான் என்ன கவனிச்சேன்னு நான் சொல்றேன், அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு, அழைப்பு கொடுத்ததை மதித்து நாம வந்து நமக்கான நபர்களை அனுப்பணும்னு அனுப்பியிருக்காங்க, ரெப்ரசன்டேஷன், தட்ஸ் ஃபைன். நீங்க ரெண்டு பேரும் இணைந்து பயணிக்கிறோம் சொல்லிட்டீங்க, ஆனால் இதுவரை அவங்க வெளிப்படையாக எந்த இடத்துலையும் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை ஆதரிக்கவே இல்லை. அங்கே தான் கேட்குறேன், அப்போ உங்களுடைய நிலைப்பாட்டை ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுகவை மீட்போன்றீங்களே, அதில் சசிகலா அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, அவங்க மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் வந்து எங்களுடைய நிலைப்பாட்டை எதிர்க்கவில்லை. அனைவரும் ஒருங்கிணைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. அவங்களுடைய நிலைப்பாடு எப்போதுமே
அதிமுக என்ற பேர் இயக்கம் ஒரு 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 மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைமையின் கீழே பயணிக்கணும், அது வெற்றி பயணமா இருக்கணும், 100 ஆண்டுகள் சேர்ந்து வாழணும் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கோம் சின்னம்மா, அதற்கு எதிர்ப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்க சேரக்கூடாது, இவங்க சேர்ந்தது தப்புன்னு ஏதாவது சொன்னாங்களா? கிடையாது, ஆதரிக்கவும் இல்லன்றது சேர்ந்தது நல்ல விஷயம், மீட்க போறாங்க கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லல, கிடையாது. சரி, பேசல. அதோட சேர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா தொண்டர்களையும் அரவணைத்து போகணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ரைட், பேசலாம் பேசலாம். முதல் கட்ட கருத்தா நான் அதை எடுத்துக்கிறேன் பாண்டியன், நினைப்புல இருங்க. திரு புகழேந்தி இணைந்திருக்காரு, அவற்றையும் பேசலாம். அதுக்கு முன்னாடி திரு மணிகண்டன், எப்படி பாக்குறீங்க அதிமுகவை மீட்டெடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் நம்ம இங்க அமைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம், அதை நோக்கி பயணிக்கிறோம்ன்றாரு திரு டி டி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வம். இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தின் கீழ் சில காலம் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஆலமரத்தை வெட்டி வீழ்த்திடலாம் என்று விரும்புகிறார்கள். இதற்காக கடந்த காலத்தில் திரு திலகரன் அவர்கள் வெளியில் இருந்து அதிமுகவை அழிக்க முயற்சித்தார், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டே அதிமுகவை அழிக்க முயற்சித்தார். இந்த இரண்டு துறைகளிடமிருந்து அதிமுகவை மிக பாதுகாப்போடு மீட்டெடுத்திருப்பவர் எடப்பாடி அவர்கள். எனவே இவர்கள் யாரும் இனி அதிமுகவோடு நெருங்கி கூட வர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெளியில இருந்து கொண்டு மீட்போம் ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதெல்லாம் செய்து நீங்க பயன்படுத்தாதீங்க. துரோகின்ற வார்த்தை இந்த உலகத்துல ஒரு சில தொண்டர்களை தனி வைப்பதற்காக எடுக்க முயற்சி ஒழிய இவர்கள் துரோகம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. என்ன காரணம்னா, யாருக்கு யாரு துரோகம் பண்ணாங்க? திலகர் அவர்கள் அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டு மறை வரை கட்சியே இரண்டாவது உருவம் எடப்பாடி பழனிசாமி உலகமே சந்திக்காத அளவுக்கு ஒரு பாண்டியன் அவர் பேசி முடிக்கிட்டு வர குழந்தை இருக்காரு பேசுவார். மணிகண்டன் நீங்க பேசும்போது முழுமையா கேட்டாரு, அதே போல அவர் பேசி முடிக்கிட்டு வர நான் உங்ககிட்ட வர்றேன். திரு மணிகண்டன், எஸ், இல்ல, துரோகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாதவர்கள் இரண்டு பேருமே. என்ன காரணம்னா, அதிமுகவில் தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான். ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களால் என்ன குற்றம் சாட்டப்பட்டு இல்ல, என்ன அடிப்படையில நிராகரிப்புன்னு சொல்லுங்க, தொண்டர்களால் நிராகரிப்புங்கிறத எப்படி சொல்ல முடியும்? ஏங்க, பன்னீர்செல்வம் அவர்கள் மிக தெளிவாக அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்தால்தான் அதிமுகவில் இணைவேன் என்று நிபந்தனை வைத்த கட்சியிலே சேர்ந்தார். அதன் வெளிப்பாடாகத்தான் எல்லாமே நடந்து எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு இவர்கள் விருப்பத்திற்கு அவரே வெளிப்படையா சொல்றாரு, நான் இந்த சந்திப்பு இங்க திரு டி டி விஜயநகரன் அவர்களோடு எனக்கு எந்த முரணும் இல்ல, நீங்க கூட என்ன சந்தேகப்பட்டுட்டீங்களேன்னு மட்டும்தான் நான் கேட்டேன், அதற்கு தவிர அதை தவிர எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம். அதுல ஓப்பனா தானே இருக்கிறாரு, ஒன்றும் பெரிய மாற்றுக்கருத்து சொல்லலையே அவரு. உங்களுக்கு தெரியாது இல்ல, இதே பன்னீர்செல்வம் அவர்கள் மாயமான் என்று சொன்னதும் போர் தொண்டி என்று சொன்னதும் இப்ப மாத்திக்கிறது என்ன காரணம்? புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அதிமுக அவர் வழிவந்தவரும் சரி, திமுகவுடைய எதிர்ப்பு எப்படியோ அதே போல துரோகிகளை மன்னித்ததே கிடையாதுங்க. நீங்க பல பேர்த்து நீக்கினாங்க சேர்த்துனாங்கன்னு சொல்லலாம், ஆனால் இவர்கள் திமுகவுக்கு எப்படி அதிமுக பிடிக்காதோ, அதிமுக எப்படி திமுக மிகப்பெரிய எதிரியோ, அது போன்றவர்கள் தான் தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும். நடத்திய காலத்துல திரு மணிகண்டன் அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் நிறைய விமர்சனங்கள் வச்சார், அதுக்கு பிறகு ஆதரவு தெரிவித்தார், அந்த ஆதரவையும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார், அதையும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப அதே போன்ற ஏன் டிடிவி எடுக்க கூடாது? இல்ல, சசிலா அம்மையார் சிறைக்கு சென்ற பிறகு 18 MLAக்களை வெளியே கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டமிட்டவர் திரு திலகரன் அவர்கள். அதற்கான முயற்சி எடுத்து தோல்விவிட்டார். திரு பன்னீர்செல்வம் அதே மாதிரி திமுகவோடு சேர்ந்து கொண்டு 11 MLAக்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எதிராக வாக்களித்தார். அப்புறம் ஆட்சி நீடிக்கிறதுக்கு யாரு வந்தாங்க? இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்த போது அவரை ஏற்றுக்கொண்டு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க. இல்ல, துணை முதலமைச்சர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார், அதுதான் ஆச்சரியம். அவர் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஏன் துணை முதலமைச்சரா ஏற்றுக்கொண்டாருன்னு அங்கே விமர்சனங்கள் இருந்துச்சு. இல்ல, அவர்தான் இல்லைங்க, அவர் தனக்கான ஏதாவது ஒரு பாதுகாப்பை ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்காக எல்லாம் தியாகம் செய்வாங்க. பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் பதவி இல்லைன்னு சொன்னா திரு பன்னீர்செல்வம் அவரால் ஒரு நாள் கூட நீடிக்க முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பாதுகாக்கல, திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக ஆட்சியை பாதுகாப்பதற்காக நான் இதெல்லாம் செஞ்சேன்றாரு. நீங்க இப்படி சொன்னவர்
அதாவது சசிகலா அம்மையாரும் தினகரன் தங்களை என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கலாம்னு சொல்லி தர்மத்து மன்னர்கள் அம்மாவுடைய சமாதிக்கு சென்று அப்போது சொன்ன வார்த்தை எல்லாம் உண்மையா பையான்னு சொல்லுங்க. அப்போ நீங்க அன்றைக்கு சொல்லி உடனே நம்ப வைத்து தருமத்தை நடத்தி பெரும் கூட்டத்தை கூட்டி பேரம் பேசி அதிமுக பதிவு வாங்கினீங்க. இப்ப வெளியேறிய பிறகு இதெல்லாம் மறுத்து மாற்றி பேசினா அப்போ நீங்க சொல்வதெல்லாம் எது உண்மை? இன்றைக்கு பேசுறது நாளைக்கு மறுப்பீங்களா இல்ல அது உறுதிப்படுத்துவீங்களா? அப்போ இவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தண்ணீர் எழுக்கூடிய வார்த்தை ஒழிய உண்மையில் அதிமுகவை பாதுகாக்கிற சொல்லோ செயலா? அவரோட நோக்கம் என்பது உண்மையான ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை உருவாக்குவதுங்கிறார். அதற்கான தேவைகளை அதற்கான கட்சியை நாங்க கொண்டு வருவோங்கிறார். உண்மையான அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே தலைவர் எடப்பாடியால் மட்டும்தான் முடியுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் இருக்காங்க. இல்ல கேசிபி சொல்றாரு எல்லோருமே பிஜேபி தயவில் தான் இருக்கிறாங்க, தனியா யாரும் தனிச்சு இல்ல, யார்கிட்ட இருந்து மீட்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. மீட்கணும்னா பிஜேபி தான் மீட்கணும்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. ஒவ்வொருதும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. உண்மை சொன்னா அதிமுக கடந்த தேர்தல்களில பிஜேபியால் மிரட்டப்பட்டதா, பிஜேபி சொன்ன தொகுதிகளை பெற்றதா, இல்ல எந்த வகையில பிஜேபி வந்து அதிமுகவை மேலாதிக்கம் செய்தது என்பதை தெளிவா சொல்லுங்க. சும்மா கொத்தாமதான் வந்து பிஜேபி ஒண்ணு இல்ல திமுக கூட கடந்த காலத்து கடுமையா சொல்லுங்க. இன்னைக்கு மின்கட்ட உயரை கூட மத்திய அரசு நிர்பந்தத்தால் ஏத்தனம் சொல்றாங்க. அவ எல்லாம் எப்படி மத்திய அரசு கண்டு அஞ்சலாங்க அடிமையு சொல்றீங்களா? அதாவது நிர்வாக ரீதியாக மத்திய அரசோடு மாநில அரசு இணங்கி செயல்படுவதை தவிர அதிமுகங்கிற இயக்கம் எந்த ஒரு கட்சிக்கும் நிச்சயமாக அடிபணியாது. நீங்க அம்மையார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரியே எடப்பாடி இருக்காங்க. எடப்பாடி அறை இன்னும் அஞ்சாறு மாதம் பாருங்க. அவருடைய உண்மையை சொன்னால் அம்மாவை போல அம்மாவுடைய அந்த ஆளுமை உள்வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய தலைவராக தமிழ்நாடு மிளிந்து கொண்டிருக்கிறார் மிளவார். நினைவில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம உறுதியாக நின்றோம் அப்படிங்கறதுல நினைவிலே வச்சுங்க. வெற்றி தோல்வி பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு போற்றப்படக்கூடிய மாபெரும் தலைவர். அவரே தோல்வி அவர்கள் என்ன இல்லைன்னு சொல்றீங்க? ஆளுமை இல்லையா, நேர்மை இல்லையா, நல்லவர் இல்லையா, மக்களால் நிராகரிக்கப்பட்டாரா? தேர்தல் காலத்துல ஒவ்வொருடைய பொய்யான வாக்குறுதி நம்பி ஒருவர் தோற்கடிப்பதும் வெற்றி அதிமுக ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, எல்லாருமே பேசக்கூடியது டிடிவி தினகரன் அவருடைய செல்வாக்கை இழந்துட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் செல்வாக்கை இழந்துட்டாரு, இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க? வாக்கு சதவீதம் தானே. இப்ப தேர்தல் வெற்றி தோல்விங்கிறதா இங்க அடிப்படையா இருக்கு அப்படின்னா அதுவும் தானே கணக்கில் எடுக்கப்படும். அதிமுகவை மீட்போம்னு சொல்லக்கூடிய தினகரன் அவர்கள் ஈரோடு தொகுதியில வேட்பாளர் நிறுத்தி ஏன் கணிசம் வாக்கலாம் போன தேர்தலில் வாங்கி சொன்னாரு. இன்னும் இல்ல நான் போய் அதை நான் மெனக்கட வேண்டாம்னு விட்டுறேன் அப்படின்னாரு. இது வந்து சொத்தை வாங்க. அதாவது அஞ்சு எல்லாருமே பன்னீர்செல்வம் உட்பட தினகரன் உட்பட எல்லோருமே தேர்தல் காலத்துல அஞ்சு ஒதுங்கினால உண்மை. இவர்கள் சின்னமே இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை கூட சின்னம் இல்லாவிட்டாலும் எந்த சின்னம் கொடுத்தாலும் நின்றே தீர்வோம்னு திமுக மொத்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி செயல்பட்டது கூட ஒத்த நபராக நின்று எடப்பாடி அவர்கள் போராட்டம் போராட்ட உணவுதான் அதிமுக தொண்டர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. அதுதான் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்த காரணமா இருக்குங்க. நம்ம பேசலாம் இணைப்புல இருங்க.